بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة بالنار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே. சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஈ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே ஆலே இம்ரான் 185வது வசனத்திலே, குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத் وَإِنَّمَا تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ وَمَا الْحَيَاةُ الدُّنْيَا إِلَّا مَتَاعُ الْغُرُورِ. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை தீரும் என்ற இந்த விஷயத்தை ஒரு நற்செய்தி சொல்வது போன்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலேயே அது ஒரு நற்செய்தி தான். ஏனென்றால் தொடர்ந்து பின்னால் வரக்கூடிய அந்த வாசகம் அதை தெளிவுபடுத்துகிறோம். வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலிகள் நிரப்பமாக பெறப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான் என்று அல்லாஹ்வு தஆலா சொல்லி காட்டுறான். இந்த உலகத்திலே நாம் விரும்பியோ விரும்பாமலோ பல அனர்த்தங்களுக்கும் இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிறோம். இழப்புகள், பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கும். மார்க்கம் என்ற ரீதியிலே அதை பின்பற்றுகின்ற வகையிலும் நாம் கஷ்டங்களை அனுபவிப்போம். மார்க்கத்தையே செய்வதற்கு கூட நாம் சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இவ்வாறான இந்த விடயங்களுக்கெல்லாம் கூலி நிரப்பமாக கிடைக்கப் பெறுவது மறுமை நாளில்தான். நாம் அநீதி செய்யப்பட்டிருந்தால் கூட அந்த இழைக்கப்பட்ட அநீதிக்கான கூலியை அல்லாவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகம் போதாது, இந்த உலகம் சாத்தியமற்றது. ஒரு மனிதன் அநீதியாக கொல்லப்படுகிறான் என்றால், கொன்றவருக்கு வேண்டுமென்றால் தண்டனை கொடுக்கலாம், கொல்லப்பட்டவரை எழுப்பி அவருக்கு இழப்பீடு செய்ய முடியாத உலகம் இந்த உலகம். எனவே இதற்கு நிச்சயமாக மறுமை நாள் வேண்டும், மீண்டும் நாம் எழுப்பப்பட வேண்டும், இன்னொரு உலகம் வேண்டும். அந்த உலகத்திலே நமக்கு நிறைவு பெற்ற கூலி இறைவனால் வழங்கப்பட வேண்டும். அநீதி செய்தவன் அனுபவிப்பதற்கு மறுமை நாள் தான் தகுதியானது. ஒரு கொலை செய்தவனை இந்த உலகத்தில் ஒரு தடவை போடலாம், இரண்டு பேரை, மூன்று பேரை, ஆயிரம் பேரை, லட்சம் பேரை கொலை செய்தவனை லட்சம் தடவை கொலை செய்ய மறுமை நாள் வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், உஜூரக்கும் எவ்வளவு, நீங்கள் உங்களுடைய கூலிகளை நிரப்பமாக புறப்படுவதெல்லாம் மறுமை நாளிலே என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, யார் நரகத்தை விட்டு தப்பி சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். உமல் ஹயாத்து துன்யா இல்லாமத்த அவர்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்ப இன்பம்தான் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
இந்த நரகத்தை விட்டு தப்பி சுவர்க்கத்துள் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டால் அவன் வெற்றி அடைந்து விட்டான், அவன் வெற்றி அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இந்த உலகம் என்பது ஒரு அற்ப இன்பம் தான் என்று அந்த வசனத்தை முடிக்கின்றான். நிச்சயமாக இந்த உலகத்து அற்ப இன்பம் தான் நரகத்துக்குள்ளே நுழைவிக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு காரணமே அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆசைகளாகத்தான் இருக்கின்றது. முதல் படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் இட்ட தடையை நீக்கி தவறு செய்ய தூண்டுவதற்கு ஷைத்தான் பயன்படுத்திய ஒரு யுக்தி ஆசை ஊட்டுதல் தான். அல்லாஹ் தஆலா சூரா அல் இஸ்ரா சூரா அல் அஅராஃப் 16வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான் அவர்களிடத்திலே போய் சந்தேகத்தை உண்டாக்கி ஆசை ஊட்டுகிறான். யா ஆதமு ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்து, ஆதமே நிரந்தரமாக இங்கேயே தங்கி விடுவதற்கு ஒரு மரத்தை சொல்லி காட்டட்டுமா என்று ஆசை ஊட்டுகிறான். அல்லாஹ் தடுத்து அந்த மரத்தை நீங்கள் நெருங்குவதால் இங்கேயே நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள், நீங்கள் மலக்காகிவிடுவீர்கள், உங்களுக்கு பெரிய ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைத்துவிடும் என்று ஆசை ஊட்டி அவர்கள் அந்த தவறை செய்யக்கூடியதை பார்க்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு ஆசை என்பது ஒரு அற்ப இன்பத்திலே ஏற்படுது. இந்த உலகத்து அற்ப இன்பங்களிலே ஏற்படக்கூடியதான் ஆசையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் லுக்மான் 33வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ் உத்தகூ ரப்பக்கும் வஹ்ஷௌ யௌமன் லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் மனிதர்களே, உங்களுடைய இறைச்சகனை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள், இன்னும் ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இறைச்சகனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வக்ஷௌ யௌமன், இன்னொரு நாளையும் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், லா யஜிஜி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி, எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நாள், எந்த ஒரு பிள்ளையும் பெற்றோருக்கு உதவி செய்ய முடியாத அந்த நாள். இன்ன வஅதல்லாஹு ஹக்கும், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, அது நடந்தே தீரும். ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் குரூர், இந்த உலகத்து அற்ப இன்பம் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், மேலும் அல்லாஹுவை கொண்டு உங்களை ஏமாற்றக்கூடிய அந்த ஷைத்தான் ஏமாற்றி விடவும் வேண்டாம் என்று சூரத்துல் லுக்மான் 33வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்து அற்ப இன்பம் நம்மை ஏமாற்றி விடுகிறது என்ற ஒரு வாசகத்தை சொல்லி காட்டுகிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய தாய் தந்தைகளுக்காக, தன்னுடைய சொத்து சுகங்களை வளர்த்துக் கொள்வதற்காக சில இறை கட்டளைக்கு மாறு செய்கின்றான், தவறு செய்கின்றான். இந்த அற்ப இன்பம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஷைத்தான் உங்களை ஏமாற்றத்தில் விட வேண்டாம், நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், யாரும் யாருக்கு உதவி செய்யாத அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அந்த நாளை பற்றி நமக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் அன்பால் 28வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் ஒரு சோதனையாகும், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய ஒரு கூலி இருக்கிறது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறார். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஆக இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்கள், உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சோதனை, நமக்கு ஒரு சோதனை, அது உங்களை ஏமாற்றத்தில் விட வேண்டாம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லிவிட்டு, அல்லாஹு இந்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்தில் பெரிய கூலி இருக்கிறது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்து இன்பங்கள், இந்த உலகத்தில் உள்ள இந்த ஆசைப்படக்கூடிய இந்த விடயங்கள் தான் ஒரு மனிதனை தவறின்பால் தூண்டிவிடுகிறது, அல்லது இறை கட்டளைக்கு மாறு செய்ய மறக்கடிக்க அவனை தூண்டிவிடுகிறது. இது நிச்சயமாக ஒரு
மறுமை நாளிலே உள்ள ஒரு சிறிய இன்பத்தை இழக்க செய்யக்கூடிய ஒரு பேரிழப்பாகத்தான் இருக்கும் என்பதை சொல்வதற்காக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இன்பங்களை இந்த உலகத்திலே நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த இன்பங்களை நாம் மறுமையை இழக்கக்கூடிய ஒரு சோதனையாக அல்லாஹ் வைத்து படைத்திருக்கிறான். அதை நமக்கு உணர்ச்சி பூர்வமாக எடுத்தும் காட்டுகிறான் என்றால், இதை கைவிட்டு விட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு நம்முடைய மனசை பலப்படுத்திக் கொள்வதற்கு இலகுவான ஒரு முறை மறுமையை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வதுதான். எந்த ஒரு விடயம் நமக்கு பெரிதாக தென்படுகிறதோ அதற்காக வேண்டி நாம் சில தியாகங்களை சில சுருதிகளை இழப்பதற்கு தயாராகி விடுகிறோம். ஒரு சின்ன மீனை குட்டித்தான் ஒரு பெரிய மீனை நாங்கள் குடிக்கிறோம். ஒரு சிறிய ஒரு முதலீடு செய்து பெரிய ஒரு லாபம் செய்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய இந்த அவ்வளவும் இந்த மொத்த உலகமும் மறுமையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் ஒரு அற்பமானது என்பதை அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனும் ஹதீதுகளும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. திருவீதியில் வரக்கூடிய ஒரு ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த ஒட்டுமொத்த உலகமும் இறைவனிடத்தில் ஒரு கொசுவினுடைய இரக்கை அளவுக்காவது பொறுமதியாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காவிற்கு இந்த உலகத்தில் ஒரு துளி தண்ணி கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த உலகமே அல்லாஹ்விடத்தில் ஒரு கொசுவின் இரக்கை இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு பொறுமதியற்றதோ அதை விடவும் பொறுமதி இல்லை. அதுக்காச்சும் ஒரு ரக்கையன்ற பொறுமதியாவது இருக்கும், அதை விடவும் பொறுமதி இல்லை. அந்த அளவுக்காவது எல்லாவிடத்தில் பொறுமதியாக இருந்தான். ஒரு கொசுவின் ரக்கை என்கிறதே ஒரு பொறுமதி என்று நாம் சொல்றோமே, அந்த அளவுக்காவது இந்த ஒட்டுமொத்த உலகமும் அல்லாவிடத்தில் பொறுமதியா இருந்திருந்தால் அல்லாவை நிராகரிக்கிறவனுக்கு ஒரு துளி தண்ணியும் அல்லாஹ் கொடுக்க மாட்டாங்கிறான். ஆக அல்லாவிடத்துல இந்த உலகம் நாம இன்பப்பட்டு வியந்து போய் நாம அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு நாம இந்த மறுமையை ஈமானை இழந்து இந்த உலகத்துக்காகவே நாம நம்மளை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த காசு பணங்களும் இந்த சொத்து சுகங்களும் இந்த குடும்ப உறவுகளும் அல்லாஹ் கிட்ட பொறுமதி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் பொறுமதியாக வைத்திருக்கக்கூடியது எம்மாத்திரம் என்பதை கற்பனை கூட நம்மளால பண்ண முடியாது. அதனால தான் அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பொருளாதாரமும் அவுலாதுக்கும் உங்களுடைய குழந்தை குட்டிகளும் ஃபித்னத்து, இது ஒரு சோதனை தான், அல்லாஹ் இந்தஹு அஜ்ருன் அலீம், அல்லாஹ் கிட்ட மிகப்பெரிய கூலி இருக்குதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இதெல்லாம் என்ன ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு சோதனை, அல்லாஹ் கிட்ட பொறுமதியான கூலி இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த உலகத்தில் உள்ள இந்த இன்பம் என்று நாம நினைக்கக்கூடியதுதான் பாவத்தின் தலைவாசலாக கூட இருக்கு. எந்த ஒரு பாவமும் அலங்கரிக்கப்பட்டு ஆசைக்கு சுவைக்கு சுகத்துக்கு அடிபணியக்கூடிய ஒன்றாகத்தான் எல்லா பாவங்களுமே இருக்கும். சைத்தன் அந்த பாவங்களை அப்படித்தான் ஆக்கிரிக்கலாம். ஒவ்வொரு பாவங்களும் ஒரு சுகமானதாக, ஒரு தற்காலிக இன்பமானதாக, ஒரு இதமானதாக, அனுபவிக்கத்தக்கதாக, சுவை மிக்கதாகத்தான் சைத்தான் நமக்கு காட்டியிருக்கிறான். சுவையை பார்த்துக்கிட்டே அதை தள்ளி வைக்கணுமாக இருந்தால் ரெண்டு விஷயங்கள்ல நாங்கள் ரொம்ப கவனம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும். ஒன்று, இந்த தற்காலிக சுகத்தை அனுபவித்ததுக்கு பிறகு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டுமே அப்படிங்கிற மறுமையினால நரகத்தை கேள்வி கணக்க நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது இதை நாங்கள் தள்ளி வைக்க முடியும். அதே மாதிரியாக இதை விடவும் ஒரு இன்பம் நமக்கு அல்லாஹ் தஆலா தரப்பான், அது முடிவில்லாத ஒன்று, அது கால எல்லை இல்லாத ஒன்று, முடிக்காத ஒரு சுகம், அது அனுபவிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இன்பம். அதுக்காக வேண்டி இதை தவற விடுறது எவ்வளவு சின்ன ஒரு விஷயம் என்பதையும் நாம் உணரும்போது தவறுகளிலிருந்து நம்முடைய கைகளை கழுவிக்கொள்வது தப்பிக்க வைப்பது மிக இன்பமான மிக இலகுவான ஒரு விடயமாகத்தான் இருக்கும். இன்றைக்கு உலக யதார்த்தத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒரு சீனி வியாதிக்காரர்
சுகமான இனிப்பான சுவையான ஒரு பாண்டத்தை வைக்கும் போது கூட அதை தள்ளி வைக்கிறார், எனக்கு இது வேணாம் என்று அதை எடுக்க மறுக்கிறார். அவருடைய கை பின்னடைந்து கொள்கிறது. என்ன காரணம்? இதை சாப்பிட்டால் நாளைய தினம் நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும், இரவு என்னால் நிம்மதியாக தூங்க முடியாமல் போயிடும், எனக்கு உடம்பெல்லாம் பதறும், மூச்செடுக்க கஷ்டமாகும், வேணாம். ஆக இன்னைக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், இதமாக இருக்கும், நைட்டு என்னால் தூங்க முடியாது என்கிற யதார்த்தத்தை புரியும் போது அதை தள்ளி வைக்கிறது ரொம்ப சிம்பிளான சின்ன விஷயமாக இருக்கும். அதே மாதிரி தான் மறுமை நாளில் நரகத்தில் போடுவாங்களே கஷ்டப்படுவோமே என்று சொல்லும்போது அவருக்கு உடனடியாக அல்லாட பயம் பெறும், அது இன்பமாக இருக்கும், அனுபவிக்கத்தக்கதாக இருக்கும், நல்ல ஒரு அழகான ஒரு விடயமாக இருக்கும். வேணாம், இதை நான் அனுபவிச்சுட்டு நாளைக்கு மறுமையில் நான் கஷ்டப்படக்கூடாது, நான் துன்பத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை தள்ளி வைக்கிறது ஒரு இலகுவான ஒரு விடயமாக தான் இருக்கும். அதே மாதிரியாக பாவம் என்பது ஒரு தற்காலிக சுகமாக ஒரு இதமானதாக அப்படித்தான் என்ன செய்ய போகுது இருக்குது. நன்மை செய்வது ஒரு கஷ்டமானதாக, ஒரு கண் விழிச்சு எழும்பக்கூடியதாக, நேரத்தை ஒதுக்கக்கூடியதாக, பொருளாதாரத்தை அழிக்கக்கூடியதாகத்தான் நன்மையான காரியங்கள் இருக்க போகுது. அது ஒரு தற்காலிக சிறிய ஒரு கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை, அந்த சிறிய ஒரு துன்பத்தை நாங்கள் அனுபவிப்பது மறுமையில் ஒரு பெரிய வெற்றிக்கு வழியாக இருக்கும் பட்சத்தில் அதையும் நாங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்வது நாங்கள் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய ஒரு விடயம்தான். நமக்கு நோய் வந்துட்டால் நம்மளே காசை கொடுத்து நாமளே கசப்பான மருந்தை வாங்கி கண்ணை மூடிக்கிட்டு நாங்கள் போகிறோம். நாம் காசு கொடுத்து கசப்பை சாப்பிட்றோம், எதுக்கு? நாளைக்கு நான் நல்லா இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக. நம்ம பிள்ளைய கொண்டு கொடுத்து என் பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாமளே காசை கொடுத்துட்டு நாமளே அழுதுகிட்டு நாம் இருக்கிறோம், நாளைக்கு என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நாளைக்கு நான் மறுமையில் நல்லா இருக்கணும் என்றால் தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு சுகமான அனுபவமாக மாறும். இதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். ஹதீஸ்களை நாங்கள் வாசிக்கக்கூடிய சில விஷயங்கள் அழுகையத்தரும், கஷ்டத்துக்கு அது நம்முடைய பார்வையை பொறுத்து. யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட ஒரு காரணத்தினால் எதிரிகளால் பிரிக்கப்பட்டாங்க. இரண்டு காலும் கையும் இரண்டு திசைகளில் இரண்டு ஒட்டகங்களில் கட்டிவிடப்பட்டு விட்டது. நீ கலிமாவை மட்டும் விடவில்லை என்றால் இந்த ஒட்டகம் இரண்டும் எதிர் திசையில் விரட்டப்படும், நீ இரண்டு நாள்களில் விடுவாய். கலிமாவை விடுகிறாயா அல்லது செத்து மடியப் போகிறாயா என்ற ஒரு கேள்வி இந்த ஹதீஸை நாம் படிக்கிறோம், பயான்களிலே நாம் கேட்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் கவலையான, சோகமான, உயிர் பிரியக்கூடிய, கொலை நடக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக செய்கிறோம். ஐயோ, அவர் மரணிக்க போகிறாரே, இரண்டு துண்டாக கிளிய போகிறாரே என்ற ஒரு வேதனை வாசிக்கக்கூடிய நமக்கும் கேட்கக்கூடிய நமக்கும் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் கட்டிவிடப்பட்ட யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை பார்த்த விதம் வேறு. நான் சாகப்போகிறேன், நான் இரண்டு துண்டாக கிளிய போகிறேன் என்று அவர் பார்க்கவில்லை. அவர் பார்த்தது பாசிட்டிவாக, நான் இலகுவாக சுவர்க்கம் நுழைய போகிறேன், எனக்கு சுவர்க்கம் போக இது ஒரு தருணமாக போய்விட்டது என்று அவர் அதை ஒரு பாசிட்டிவாக பார்க்கிறார். அந்த வேதனை கூட அவருக்கு சுகமாகி விடுகிறது. அவர்கள் கலிமாவை விடுகிறாயா என்று கேட்ட போதெல்லாம் அவர்களை ஆத்திரமூட்டும்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாசகத்தை திரும்ப திரும்ப சொல்லி அவர்களுக்கு சூடேற்றுகிறார். அவர் அங்கே கொல்லப்படுகிறார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான் கொண்ட காரணத்தினால் அவரை சித்திரவதை செய்து சுடுமணலிலே பிளட்டி பாலங்கள் ஏற்றப்படுகின்ற போது என்று அவர் சொல்லி அவரை அந்த எதிரிகளை, குறைசிகளை, காவிர்களை இன்னும் ஆத்திரமூட்டுகிறார். அவர் விடப்பட்ட போது சஹாபி தோழர்கள் எல்லாம் போய் நின்று கொண்டு நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இன்னும் அடிவாங்கும் விதமாக அகது அகது என்று சொல்லாமல் இருந்திருக்கலாமே, ஏன் அந்த வார்த்தையை சொன்னீர்கள் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன பதில் சொல்கின்றார்கள் தெரியுமா? அவர்களை பழிவாங்குவதற்கு எனக்கு இதைவிட வேறு வழி தெரியவில்லை, இந்த வார்த்தை தான் அவர்களை காயப்படுத்தும், இந்த வார்த்தை தான் அவர்களை இன்னும் மனசு கஷ்டப்படுத்தும் என்பார்கள். ஆக அந்த வார்த்தை சொன்னால் நமக்கு இன்னொரு அடி விடும்,
இன்னும் கொஞ்ச நேரம் சுடுமணையில் கிடக்குவார்கள், ஏறு மிதிப்பார்கள், அடித்து துன்புறுத்துவார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட அதை அனுபவிக்க தயாரானது அவருடைய மனநிலை மாற்றம்தான். அதை அவர் சொர்க்கம் நுழையும் ஒரு சந்தர்ப்பமாக பார்த்தார், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இது ஒரு வாசியான ஒரு சந்தர்ப்பமாக பார்த்தார். அல்லாஹ் இதற்கெல்லாம் நிரப்பமான கூலியை மறுமையிலே தருவான் என்று அவர் உற்று நோக்கினார். நிச்சயமாக சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். மரணிப்பதற்கு முன்னாலேயே அந்த காதுகளில் அந்த செய்தி அல்லாஹ் அவருக்கு எட்டி வைத்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாக்கு போய் வந்து பிலால் அவர்களை அழைத்து சொன்னார்கள், சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது, அங்கே செருப்போடு நடக்கும் ஒரு சத்தம் கேட்டது, அது பிலால் என்று எனக்கு சொல்லப்பட்டது, பிலாலே என்று அவர் காது இணுக்க அவர் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நற்செய்தி இந்த உலகத்திலேயே அவருக்கு கிடைத்திருக்கார். அவர் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நாளை மறுமையில் தமக்கு தரப்போகின்ற ஒரு சொர்க்கத்துக்கு முன்னால் அளந்து பார்க்கின்ற போது அது அற்ப ஒரு சுகமாகவே தெரியும், அதை கைவிடுவது ஒரு ஒரு சின்ன ஒரு விடயமாகவே இருக்கும் என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றோம். அதே மாதிரியாக சூரத்து தௌபா 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், குல் இன்கான ஆபாவுக்கும் வா அபுனாவுக்கும் வா இஹ்வானுக்கும் வா அஸ்வாஜுக்கும் வா அஷீரத்துக்கும் வா அம்வாலும் தரத்துமுஹா وتجارت تخشون كسادها ومساكن ترضونها احب اليكم من الله ورسوله والجهاد في سبيله. الله تعالى சொல்லி காட்டுறான், உங்களுடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள், உங்களுடைய வாரிசுகள் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய சேர்த்து சேர்த்து வைத்த செல்வங்கள், நீங்கள் நஷ்டம் வருமோ என்று பயந்து பயந்து செய்யும் உங்களுடைய வியாபாரங்கள், நீங்களே பொருந்தி கொண்டு விட்ட உங்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல்லாஹ்வுடைய பாதையை போராடுவதை விட உங்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தால், இந்த மூன்றை விட இவைகள் எல்லாமே உங்களுக்கு விருப்பமானதாக இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தண்டனை என்ற கட்டளை வருவதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக நம்முடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள், சகோதரர்கள், சுயத்தி வைத்த சொத்துக்கள், பயந்து செய்யக்கூடிய வியாபாரங்கள், பொருந்தி கொண்டு விட்ட வீடுகள், இவைகள் எல்லாமே அல்லாஹை விட, அல்லாஹ்வுடைய தூதரை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, ஜிஹாதி செய்வதை விட கொஞ்சமேனும் நீங்கள் விருப்பத்துக்குரியதாக எடுத்து விட்டால் அல்லாஹ் தண்டனை வரும், எதிர்பாருங்க அப்படி அந்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டிட்டு தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்துக்கு ஒரு நாளும் நேர் வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, இவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தில் இன்பங்கள். நம்முடைய பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவிமார்கள், உறவினர்கள், சகோதரர்கள், சேர்த்து வைத்த சொத்து, வியாபாரம், வீடு, இது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இது எதுவுமே அல்லாஹ் விட உங்களுக்கு நேசத்துக்குரியதாக இருக்கக்கூடாது, அல்லாஹ் தூதரை விட நேசத்துக்குரியதாக இருக்கக்கூடாது, அல்லாஹ் பாதையை போராடுவதை விட நேசத்துக்குரியதாக இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நிம்மதியா இருக்கலாம், அப்படி இல்லை என்றால் எப்ப அல்லாஹ் தண்டனை வரும் என்கிறது தெரியாது, எப்பவும் பெறலாம், அல்லாஹ் தண்டனை வரும், எதிர்பாருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். இதனுடைய யதார்த்தம் என்ன? இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதல்ல, வச்சுக்கிட்டு இருங்க, உங்களுடைய பெற்றோர்கள் அன்பா இருங்க, பிள்ளைகள் பாசத்தோடு இருங்க, மனைமார்கள் இருங்க, சொத்து சோகங்கள் சேருங்க, அல்லாஹா சேருங்க, வீட்டை கட்டுங்க, நல்லா இருங்க. ஆனா எப்ப இது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இருக்குதோ அப்ப இதையெல்லாம் தூக்கி எறிய நம்ம தயார், தேவையில்லை, நீ அல்லாஹ்வுக்கு எதிராக பேசுற, வேணாம் உன்னோட உறவு வேணாம். அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹ் தஆலா அவர்களும் மகன் அப்துர் ரஹ்மான் அலி அல்லாஹ் தஆலா அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. மகன் சொல்றார், பாப்பா முதன் யுத்தம் நடந்தது, எதிர் அணியில நான், மகன் பிறகுதான் இஸ்லாத்துக்கு வர்றான், எதிர் அணியில நான் வெட்டிக்கிட்டே வந்தேன், வாழ ஓங்குற தந்தையே என்னுடைய வாய் நீட்டி வெட்டும் தூரத்தில் உங்களுடைய தலை பாப்பாவாச்சே என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சந்தோஷமான ஒரு செய்தி சொல்கிறார். அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் கண்கள் சிவந்து திருப்பி பதில் சொல்கிறார், மகனே உனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது, நீ கை கழுவி விட்டாய், அந்த சந்தர்ப்பம் மட்டும் எனக்கு கிடைத்திருந்தால்
மகனே என்று நான் பார்த்திருக்க மாட்டேன், உன்னை வெட்டி வீழ்த்தி இருப்பேன். காரணம், நீ அப்போது எனக்கு மகன் அல்ல, அல்லாஹ்வினுடைய ஒரு விரோதி. ஈமானுக்கு முன்னால், அல்லாஹ்வுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அவர்கள் பெற்ற பிள்ளையை, பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை, சொந்த சொத்துக்களை, உறவுகளை எல்லாம் தள்ளி தூக்கி எறிந்து விட்டார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதழுது சொன்ன ஒரு ஹதீஸ், முஸ்அப் இப்னு உமைர் தெருவிலே வந்துவிட்டால் திசை மாறி நிற்பவன் கூட திரும்பி சொல்வான், இங்கதான் முஸ்அப் வந்திருக்கிறார், எங்கேயோ நிற்கிறார் என்று சொல்வார். காரணம், அவர் பூச முடிந்த அந்த அத்தரை வேறு யாரும் வாங்குவதற்கு முடியாது, அவ்வளவு வசதி படைத்தனர். இஸ்லாத்தை தழுவி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தோழராகி அவருடைய சொத்துக்களை எல்லாம் குடும்பத்தினர்கள் தடுத்து கடைசியில் அவர் உஹது போரிலே மரணித்து ஷஹீதான அந்த உடம்பை எடுத்து அடக்கம் செய்வதற்கு அவர் கொண்டு வந்த கபனாரை எடுக்கிறோம். அவருடைய தலையை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் தலை தெரிகிறது, முற்றும் துறந்த துறவிகள் எங்கள் தோழர்கள் என்று ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்கள் கலங்க சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால், இந்த மார்க்கத்துக்கு முன்னால், மார்க்கத்தில் போராடுகின்ற இந்த போராட்டத்துக்கு முன்னால் அவர்கள் சொத்துக்களை அற்பமாகத்தான் மதித்தார்கள், தூக்கி போட்டுவிட்டு வந்து விட்டார்கள். அதுதான் ஹிஜ்ரத் என்ற ஒரு பெரும் தியாகம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நிலங்களையெல்லாம் விட்டுவிட்டு, வளங்களையெல்லாம் இழந்து விட்டு, எங்கிருக்க போகிறோமோ, யாரு நமக்கு தோழர்களாக இருக்க போகிறார்களோ என்ற எந்த கேள்விக்கும் பதில் தெரியாமல் ஓடி வந்த அந்த தோழர்களின் தியாகம், அதனால்தான் அவர்களை அல்லாஹ் தஆலா போற்றி புகழ்ந்து அவர்களுக்கு, அவர்களை அல்லாஹ் பொருந்து விட்டதாகவே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இது நம்மிடத்திலே முக்கியமான ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் எல்லோருமே எடுக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த மார்க்கத்துக்கு முன்னால் நம்முடைய உறவுகள், நம்முடைய பாசம், சொத்து, சுகம் அத்தனையும் அற்பமாக நினைக்கப்பட வேண்டிய ஒன்று. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு வரியில் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வ அன்னாஸி அஜ்மயீன் என்றார்கள். உங்களிடத்திலே உங்கள் சொத்து சுகங்களை விட, பெற்றோர்களை விட, உலக மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்துக்குரியவனாக இல்லை என்றால் நீங்கள் உண்மையான மூமின் கிடையாது, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசித்தால்தான் அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அற்ப இன்பங்களை தூக்கி எறிய நமக்கு முடியும். இன்றைக்கு இந்த காசு வருத்துகிற வாடு, இந்த பணம் வருத்துகிற வாடு, இந்த சொத்து சுகம் செய்கின்ற வேலை மார்க்கத்துக்கு எதிராக நம்மை இயக்க வைக்கிறார், மார்க்கத்தை நம்மை மறக்கடிக்க செய்கிறார். இன்றைக்கு ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், தொழுகை கலாமாக போகிறது, கடைசி நேரம், அடுத்த அதானுக்குள் தொழுதாக வேண்டும் என்ற கடைசி நினைப்போடு இருக்கும் போது பெரிய ஒரு லிஸ்டோடு ஒருவர் வந்து நின்று விடுவார். லிஸ்டை பார்த்தா 100,000 ரூபாய்க்கு மேல வியாபாரம் நடக்கலாம் போல இருக்கும். அப்ப இந்த தொழுகை நமக்கு அற்பமா போகுது. இப்ப நாம ஈமான் கொள்ளல, ஏன், இந்த சொத்து சுகம், இந்த காசு பணம் அல்லாவை விட, அல்லாட கட்டளையை விட, அல்லாட தூதரை விட, அல்லாட தூதர கட்டளையை விட நமக்கு அற்பமாக போயிடுச்சு. இது ஃபித்னத்துன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, ஃபித்னா என்றால் என்ன, பெரிய ஒரு பொருளாதாரத்தை, பெரிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நம்ம தவற விட்டுட்டு கை சேதப்படுறோம். உண்மையில் நாங்கள் விட்டது ஒரு பெரிய ஒரு கை சேதம் தான். எதை விட்டது, 100,000 ரூபாய் லிஸ்ட்டு பார்த்து தொழுகையை விட்டோமே, தொழுகைங்கிறது அதை விட பெருசுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு லோர் தொழுகைக்கு, ஒரு அசர் தொழுகைக்கு, ஒரு இஷா தொழுகைக்கு, ஒரு மகரிப் தொழுகைக்கு எவ்வளவு நன்மைங்கிறது திட்டவட்டமான ஹதீஸில் வராட்டியும், அதை விட நன்மை குறைந்த சுன்னத்தான தொழுகையை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதை வச்சு பர்ல தொழுகைக்குரிய நன்மையை நாம் எடுத்துக்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சுபஹுக்கு முன்னால் 2 ரக்அத் சுன்னத்து தொழுவது, ரக்அத்துல் ஃபஜ்ர் கைரு மின துன்யா வமா ஃபிஹா. ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் நீங்கள் 2 ரக்அத் சுன்னத்து தொழுவது இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விட, உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் விட அல்லாவிடத்தில் சிறந்த கூலி தரும் என்றால் அந்த தொழுகைக்கு எவ்வளவு கூலி சிந்திச்சு பாருங்க. ஓடி போய் வரவே வெட்டணுங்கிறதுக்காக, முதல்ல போய் எண்ணெய் அடிக்கணுங்கிறதுக்காக சுபகு தொழாமலே நாம் ஊர் எல்லையை தாண்டுறோமே, மொத்த அறுவடையில் எவ்வளவு கிடைக்கும்,
அந்த சுபருக்கு முன்ன ரெண்டு ரக்காத் தொழுறதுக்கே உலகத்தை விட அதிகமான கூலி இருக்கும் என்றால் நாம துஷ்பிரிய பெரிய ஒரு துரதிஷ்ட வசத்துல இருக்கிறோமா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. அன்புக்குரி இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகம் ஒரு அற்ப இன்பம் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். சூரா அல் ஹதீத் 20வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், وَعْلَمُوا أَنَّمَا الْحَيَاةُ الدُّنْيَا لَعِبٌ وَلَهْوٌ وَزِينَةٌ وَتَفَاخُرٌ وَتَكَاثُرٌ فِي الْأَمْوَالِ وَالْأَوْلَادِ. அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு, ஒரு வீண், ஒரு அலங்காரம். وَتَفَاخُرٌ بَيْنَكُمْ உங்களுக்கு மத்தியில் ஆளுக்கால் பெருமை அடித்துக் கொள்வது. وَتَكَاثُرٌ فِي الْأَوْلَادِ وَالْأَمْوَالِ உங்களுடைய சொத்துக்களிலும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் பிள்ளைகளிலும் நீங்கள் போட்டி போட்டு அதிகம் அதிகம் சம்பாதித்துக் கொள்ளும் ஒரு வீண செயல் தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இது விவசாயியை ஆச்சரியப்படுத்திய ஒரு மலையை போன்று. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இங்கே குஃபார் என்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா விவசாயிக்கு பயன்படுத்துகிறான். இதுல என்ன யதார்த்தம்? தஃப்ஸீருடைய அறிஞர்கள் எல்லாம் அஜபல் குஃபார் என்றால் விவசாயி ஆச்சரியப்பட்டு போய்விடுகிறான் என்றார்கள். இந்த குஃபாருக்கு நிராகரிப்பாளர் என்ற அர்த்தமும் இருக்கிறது. இந்த வசனத்துக்கு தஃப்ஸீருடைய அறிஞர்கள் விவசாயி என்ற அர்த்தத்தையும் சொல்கின்றார்கள். யதார்த்தமாக சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்து இன்பத்திலேயே மயங்கி போய் நிற்கக்கூடிய ஒருவனுக்கு குஃபார் இறை நிராகரிப்பாளன் என்ற ஒரு அடைமொழியை கூட அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தில் பயன்படுத்துகிறான். பயன்படுத்தி அவன் ஏமாந்து விட்டான், ஒரு மலை ஒளிந்து விட்டது. சும்ம யஹீஜு ஃபத்தராஹு முஸ்ஃபர்ரன், பிறகு அந்த புட்பூண்டுகள் எல்லாம் செழித்து வளர்ந்து இருந்தது மீண்டும் மஞ்சள் அடித்து காய்ந்து போய்விடுகிறது. சும்ம யகூனு ஹுதாமன், பிறகு அது காய்ந்து சருகாகி விட்டது. ஒஃபில் ஆகரத்தி அதாபுன் ஷதீத், மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கிறது. அதே மாதிரி இறைவனை கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களுக்கு ஓ மஹ்ஃபிரத்தும் மின் அல்லாஹி வ ரிதுவான், அல்லாஹ்விடம் இருந்தும் மன்னிப்பும் பொருத்தமும் இருக்கிறது. ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்ப ஏமாற்று தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். இந்த ஒரு மலையை உதாரணம் காட்டுகிறான். இந்த உலகம் என்பது ஒரு மலை போன்றுதான். பார்ப்பதற்கு மழை விழுந்து பூமி செழித்து பசுமையாக தெரியும், அது நிரந்தரம் அற்றது. அது எவ்வளவோ ஒரு ஒரு பசுமையான இடமாக எப்பவுமே பதபதப்பான ஒரு நிலமாக இருந்தாலும் கூட, எப்பவுமே அதுக்கு தண்ணீர் கிடைச்சிக்கிட்டே இருந்தாலும் கூட, அந்த பயிருக்கு ஒரு எல்லை முடியும். அந்த எல்லையில் அது காய்ந்து விடும், அது சருகாகும், அது பதறாகும், அது ஒன்றும் இல்லாமல் காய்ந்து போய்விடும். இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது, இந்த உலகத்து இன்பங்களுக்கு ஒரு அழிவு இருக்கிறது. ஒரு யதார்த்தமாகவே அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறான். இன்னொன்று, இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த உலகத்திலே அதிசயித்து போயிருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்பத்தை கூட அல்லாஹ் தஆலா புரட்டி பார்த்தால் ஒரு அசிங்கம் என்ற வகையிலே தான் யதார்த்தமாக படைத்து வைத்திருக்கிறான். சுவையிலேயே உன்னதமானது தேன் என்றால் அது தேனியின் மலம். உடையிலேயே உயர்தரமான ஒரு உடை பட்டு என்றால் அது பட்டுப்பூச்சியின் மலம். மனத்திலேயே ஒரு பெரிய ஒரு மனம் கஸ்தூரி என்றால் அது கஸ்தூரி மானின் காய்ந்து போன புண், புண்ணிலே காய்ந்து போன அழுக்காகி போன ஒரு ரத்தம். என்ன ஒரு இன்பத்தை நீங்கள் எடுத்தாலும் அது ஒரு மதவாய், அது ஒரு மலவாய், அது ஒரு அசிங்கமான ஒரு இடம், அது அழிந்து போகக்கூடிய ஒன்று. உலகத்திலே தாக்கு பிடிக்காததான் அழகு முழுக்க, அந்தஸ்து முழுக்க அழிந்து போகக்கூடியதான் ஒவ்வொரு இன்பமும் என்று யதார்த்தத்தை அங்கேயே வைத்து அல்லாஹ் தஆலா படைத்து இது அற்பமான ஒரு இன்பம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். பாருங்கள், இந்த உலகத்து இன்பம், இந்த உதாரணத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்து இன்பம் என்பது ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலகத்து இன்பம் என்பது ஒரு ஏமாற்று இன்பம் தான், ஒரு ஏமாற்று பேர்வழிதான் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் ஹதீத் 20வது வசனத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சூரா அன்-நஜ்ம் 29வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஃபஅரில் அன் மன் தவல்லா அன் திக்ரினா, நபியே எங்களை நினைவு கூறுவதை விட்டு புறக்கணித்துக் கொண்டவர்களை நீ புறந்தள்ளிவிடு.
அல்லாஹுவை நினைவு கூறுவதை புறக்கணித்தவர்களை நீ கைவிட்டு விடு. வலம் யுரிது இல்லல் ஹயாத்த துன்யா, அவங்க இந்த உலகத்து இன்பத்தை தான் நாடுகிறார்கள், அதனாலதான் நம்மை புறக்கணிக்கிறார்கள். இன்றைக்கு தொழுகையை ஒருத்தன் விட்டிருக்கிறான் என்றால், அவனுக்கு சுபஹ் தொழுகை அடிபடுகிறது என்றால், அவனுக்கு இஷா தொழுகை அடிபடுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது அவனுக்கு கஷ்டமாக தெரிகிறது என்றால், அவன் இந்த உலகத்து அற்ப இன்பத்தை, இந்த உலகத்தையே அவன் நாடிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகம் அவ்வளவுதான், தேடியவர்களுக்கு கிடைக்கும். எவ்வளவுதான் இந்த உலகத்தை ஒருவர் அனுபவித்தாலும் மரணம் என்ற அந்த குடியில் யாரும் தப்ப முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஜிக்ரை சொல்லித்தா, அது மிகப்பெரிய நன்மை தரக்கூடிய ஒரு ஜிக்ராக இருக்க வேண்டும் என்று மூசா நபி அல்லாஹ்விடத்திலே கேட்க, அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்த ஜிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு சின்ன ஒரு ஜிக்ர், பெரிய வசனங்களாக இருக்க வேண்டும், 4-5 வரிகளாக இருக்க வேண்டும், அதை சொல்லி நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்க அல்லாஹ் ஒரு சின்ன வாசகத்தை சொல்லிவிட்டான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று விட்டான். மூசா நபி திருப்பி கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த வாசகம்தான் பெரிதா என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூசாவே, இந்த ஒட்டுமொத்த உலகத்தை தராசின் ஒரு தட்டிலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை இன்னொரு தட்டிலும் வைத்தால் அது கதிக்கும் என்றார்கள். அதனுடைய யதார்த்தம் என்ன? இன்றைய உலகத்தையே ஒருத்தன் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கே அவன்தான் தலைவர், அத்தனையும் அவனுடையது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் மரணித்து விட்டால் அவனோடு எதுவுமே போகாது, அவ்வளவுதான். ஆனால் இந்த உலகத்திலேயே இருக்க ஒரு இருப்பில்லாத ஒரு மூமின் எங்கேயோ ஒரு வீதியோரத்தில் இறந்து தூக்க பார்க்க ஆள் இல்லாமல் மடிந்து கிடந்தாலும், மண்ணோடு மண்ணாலாலும் அவனிடத்திலே ஈமான் இருந்திருக்குமாக இருந்தால் அவனுடைய உயிரை கொண்டு போகும் மலக்குமார்கள் அணிவகுப்பார்கள். அவனுடைய மறுமை வாழ்வு பெரும் சொர்க்க பூஞ்சோலையாகும். இந்த உலகத்துக்கும் கலிமாவுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அதனால் தான் இந்த உலகத்தை தராசின் ஒரு தட்டிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு கலிமாவை இன்னொரு தட்டிலும் வைத்தால் அது கதிக்கும் என்கின்றார்கள். எனவே இந்த உலகத்து இன்பங்கள் எல்லாத்தையும் விட பொறுமதியான ஒன்று நாம் ஒவ்வொருவரும் இலவசமாக பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறான். நானும் நீங்களும் கேட்டு கெஞ்சி ஆய்வு செய்து அறிந்து எடுத்த ஈமான் அல்ல, தானாக தந்த ஈமான் இது. ஒரு சிலர் கேட்டு தேர்ந்து வந்திருக்கலாம், ஒரு சிலர் மாற்று மதத்திலே இருந்து ஓடோடி வந்திருக்கலாம். நாம் ஒரு முஸ்லீம் தாய் தந்தையர்களுக்கு பிறந்து விட்டோம், நாம் எதையும் கேட்கவில்லை. அல்லாஹ் நமக்கு கருணை காட்டிவிட்டான், ஈமானை நமக்கு தந்திருக்கிறார். இதைவிட ஒரு பொறுமதியானதை இந்த உலகத்தில் யாரும் அனுபவிக்கவில்லை என்ற ஒரு பெருமிதம், பெருமை அல்லாஹ்விடத்திலே நாம் தலைநிலை நிற்கக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் உன்னதமானது, அதுதான் இதமானது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அழைக்கும் அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எதை சொல்லிட்டு சொல்றான், எதை சொல்லி சொல்றான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுக்கு இன்றோடு மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, என்னுடைய அருள் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் இந்த மார்க்கம் என்கிறான். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்கி தந்துட்டு, மார்க்கம் என்பது அருள் என்று சொல்லிட்டு, உங்களுக்கிட்ட இருக்கிற அருளை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க, ஒதுக்குறோ நிஅமத்துல்லாஹி அலைக்கும் என்கிறான். நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நம்மகிட்ட ஒழுங்கான வாகனம் இல்லை, நல்ல ஒரு வீடு இல்லையே, தெளியான ஒரு வருமானம் இல்லையே, கஷ்டமா இருக்கிறதே என்று நம்ம யோசிக்கிறோம். அல்லாஹ் நம்ம தந்த அருளுக்கு நன்றி செலுத்தலையே, அல்லாஹ் நமக்கு ஈமானை தந்திருக்கான் சகோதரர்களே. ஈமான் ஒரு பொறுமதியான ஒன்று, அதுதான் இந்த உலகத்திலேயே பொறுமதியானது. அந்த ஈமானுக்காக இந்த உலகத்தையும் இழக்க நாம் தயாராகலாம், ஆனா இந்த உலகத்துக்காக இந்த இஸ்லாத்தின் ஒரு சின்ன அம்சத்தை கூட நாம் இழக்கக்கூடாது. ஒரு சின்ன ஒரு தாடி வைக்கிற ஒரு விஷயமா இருந்தா கூட அதை நாம இந்த மார்க்கத்துக்கு முன்னால அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பார்க்கணுமே தவிர, இதை கேவலமா நினைக்கிறத கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை இது, என் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை அது. அதை எப்படி நான் கைவிடுவேன்? அது 1000 பேர் கிண்டல் பண்ணலாம், அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான், நான் அதை விட மாட்டேன். இப்படி ஒவ்வொரு மார்க்க செயற்பாடுகளும் நமக்கு பொறுமதியாக தெரிய வேண்டும் என்றால், உலகத்து அற்ப இன்பங்களை அற்பமாகவே நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹதா
அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஇ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா அல் முனாஃபிகூன் 9வது வசனத்திலே அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் ஒலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய சொத்து சுகங்களும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். மை யஃபஅல் தாலிக ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். அப்படி அல்லாஹுவை நினைவு கூறுவதை உங்களுடைய சொத்து சுகமும் குழந்தைகளும் உங்களை ஏமாற்றத்தில் விட்டுவிட்டதென்றால் அவர்தான் உண்மையான நஷ்டவாளி என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இன்றைக்கு நம்முடைய குழந்தை குட்டிகளுக்காக நாம் சம்பாதிக்கிறோம், வெளிநாடு பயணம் போகிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நம்முடைய பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ஓடுகிறோம், உழைக்கிறோம். இது கடைசியில் மறுமை நாளில் நம்மளை கை சேதப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த நாளை மறுமையில் இந்த சேர்த்து வைத்த இந்த சொத்து சுகங்கள் நமக்கு எந்த பிரயோசனமும் அளிக்காது, இந்த பிள்ளை குட்டிகளும் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. யௌமைய ஃபிர்வுல் மர்வுமின் அகி, அன்றைய நாளில் ஒரு மனிதன் தன் சகோதரனை கண்டு ஓடக்கூடிய நாள், உம்மிஹி வாபி, தன் தாய் தந்தையை கண்டு ஓடுவான், ஓ சாஹிபத்திஹி வபனி, மனைவி மக்களை கண்டு ஓடுவான். அன்றைய நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள். யாருக்காக இந்த உலகத்தில் தொழுகையை மறந்து, குர்ஆன் ஓதுறதை இழந்து, மார்க்கத்துக்காக தன் அர்ப்பணம் செய்கிறதை இழந்து ஓடி ஓடி உழைச்சோமோ அவங்க நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. நாம் சேர்த்து வைத்த இந்த சொத்துக்கள் நமக்கு எந்த வகையிலும் மறுமையில் வந்து சேரவே சேராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இதா மாத்த இப்னு ஆதம் இன் கத்த அமலுஹு இல்லாமின் சலாத், இந்த மனிதன் மரணித்து விட்டால் மூன்றே மூன்று விஷயத்தை தவிர மற்றெல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். நம்ம எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு இந்த உலகத்தில் சம்பாதிச்சுட்டா போனாலும் நாம மவுத் ஐட்டம் என்றால் அவ்வளவுதான், மூன்று தான் வெறும் நம்ம கபருக்கு, மற்ற எதுவுமே வராது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒன்று, வலதின் சாலிஹின் எது இல்லவு, நமக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள் இருக்கிறதா, நாம பெற்று வச்ச பிள்ளைகள் நமக்காக துவா செய்யுமா? எப்போவாச்சும் பாப்பாவை நினைக்கிறாங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை, ஃபெஸ்ட்டுக்கு ஒரு 7-40, மறா வருஷத்துக்கு ஒரு தடவை, இதான் நடந்துகிட்டு இருக்குது இல்லையே. ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடிய பிள்ளைகள், ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்யக்கூடிய குழந்தைகளை நாம பெற்றிருக்கிறோமா? ஒரு கண்ணன் அவங்க சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு நாம மௌத்தானால், இன்னைக்கு நாம மௌத்தானால் எப்படி இரவைக்கு நம்மளோட ஜனாசா தொழுகை நடக்குமே, அந்த ஜனாசா தொழுகையில நாம் பெத்த உள்ள எனக்காக துவா கேட்கிற அந்த ஜனாசா துவா பாடமா தான் இருக்குதா அந்த பிள்ளைகளுக்கு? இதுக்கு பிறகு கந்து பாடமாக்குறதா, மையத்தை வச்சுட்டு பிள்ளைகளெல்லாம் பாடமாக்க போகுதா, நடக்குமா இது? நாம பெத்த பிள்ளைக்கு நாம கொடுத்த இல்மு இவ்வளவுதானா? வாப்பாக்கு ஓதுற துவா அந்த பிள்ளைக்கு பாடமா, உமா மௌத்தானா உமாக்கு ஓதுற துவா பாடமா, முத்தாப்பா மௌத்தாயிட்டா இந்த பேர பிள்ளைகளுக்கு அந்த துவா பாடமா? அட்லீஸ்ட் அப்பவே ஓதுற ஜனாசாவில் ஓதுற துவா அது கூட தெரியல, நம்மளை குளிப்பாட்டு தெரியல, நம்மளை கபனிட தெரியல, பிள்ளை நான் குளிப்பாட்டுற வெளியே போங்கன்ட்டு பெத்த மகன் குளிப்பாட்டக்கூடாதா? பெத்த பிள்ளைகள் கபனிடக்கூடாதா? அவங்களே தூக்கு தோலை வச்சு சுமக்கக்கூடாதா? அவங்க முன்சப்பில் நின்று தொழக்கூடாதா? ஒரு பிள்ளை முன்னுக்கு போய் தொழுவிக்க கூடாதா? அதுக்கே மார்க்கம் இல்லை, ஆனால் நாம லட்சோ லட்சமாக கட்டி படிப்பிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு திருப்தியோட, ஒரு தற்காலிக திருப்தியோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அட்வான்ஸே 2 லட்சம் ரூபா கொடுத்தீங்க கோசுக்குன்றோம், மாசம் மாசம் 15 முடியுதுங்கிறோம், ரூமுக்கு மட்டும் 10,000 ரூபா கோசுங்கிறோம், உடுப்பு புத்தகம் அப்படி என்று அனுப்பிக்கிட்டே இருக்கோங்கிறோம், யூகையில் படிக்க விட்டேங்கிறோம், நமக்கு இங்கே துவாவதே பிள்ளை இல்லையே. அப்போ வாலி வலதின் சாலிகின் எதோ இலவு, நமக்காக துவா செய்யக்கூடிய அந்த சாலிகான குழந்தை அதுவரும் மரணையில் மரணிச்சா மற்றதெல்லாம் துண்டிக்கப்பட்டுரும். ரெண்டாவது, இல்மின் யுந்தபுஹி, நாம் கற்றுக் கொடுத்த ஒரு பிரயோசனமான ஒரு இல்மு நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும், அது பிள்ளைக்கு வந்து இல்லை, யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுத்துக்கலாம். நம்ம புகட்டி விட்டு ஒரு மார்க்கம், நாம் செய்து விட்டு ஒரு தாவா, நாம் கொடுத்த ஒரு 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 அழைப்பு, இது
இல்மின் விண்தபாபி, பிரயோசனமான மார்க்க விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கிறது. நம்ம பேசின சீடிகள், எழுதின புத்தகங்கள், சொல்லி வச்ச வார்த்தைகள், பயிற்றுவித்த மாணவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அவர்களுடைய வாரிசு வாரிசு வாரிசாக எத்தனை மாணவர்கள் உருவாகினார்களும் அவ்வளவு பேருடைய அந்த அன்பு, அவர்களுடைய அவ்வளவு பேருடைய அந்த நன்மைகளும் மரணித்து போன இந்த ஆசானுக்கு, மரணித்து போன அந்த முதியவருக்கு, மரணித்து போன அந்த பெரியவருக்கு, பெரியவளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எனவே நாம் அடுத்தவங்களுக்கு நல்லதை சொல்றது, மார்க்கத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறது, நமக்கு தெரிந்த ஒரு நாலு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் மறுமைக்கு நமக்கு வழி திறந்து விட்ட ஒரு வாய்க்காலாகவும் தெரியணும். மூன்றாவது ஒரு விஷயம் சதக்கத்தின் ஜாரியா, நாங்கள் இருக்கும்போது நாம செஞ்ச நிலையான தர்மம், நாம கொடுத்து வச்சது தான். நாம ஒரு பள்ளிக்கு கொடுக்குறோம், ஒரு மதரசாவுக்கு கொடுக்குறோம், அப்படி நாம கொடுத்து வச்ச தர்மம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கோ நூற்றுக்கணக்காக செலவு செய்கிறோம், ரீலோடுக்கே பல நூறுகள், நாலு விருந்தாளியை கூட்டிட்டு போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு போகிறதுக்கு 1000 ரூபா பில்லு கொடுக்குறோம். பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வார நாம ஒரு 100 ரூபா, ஒரு 500 ரூபா, ஒரு 1000 ரூபா போடுறதுக்கு நமக்கு முடியாமல் போகுது. இது நிலையான தர்மம். பள்ளி வாசல்கள், மதரசாக்கள் நிலையான தர்மம். சந்தாவுக்கு பொருட்படுத்தவங்க கூட இதுக்கிடையில் ஒரு மாதம் வந்துட்டா என்று போனவரை அடுத்த முறை வர முடியாத ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோமே. அவருக்காக போனார், அவரு அவரு முக்கிட்ட நிரப்பையாக போனார். பள்ளி வாசலுக்காக ஒரு சந்தாவுக்கு போனால் அதுக்கு ஒரு வார்த்தை சுடுசுடன்ற ஒரு வார்த்தை, இப்போ தான் வந்த மாதிரி இருக்கிற, இதுக்கிடையில் மாதம் ஆயிட்டா, கொடுக்குறதே ஒரு 500 ரூபா, கொடுக்குறதே ஒரு 1000 ரூபா, இவ்வளோ பாரமான ஒரு கதையை கதைக்கிறோம். ஏன் நமக்கு மனசுக்கு சந்தோஷம் வரணும்? அவர் வரவேற்று வரணா, நீங்கள் நானே வந்து தாரேன்னு சொல்கிற மனசு எப்போ வரப்போகுது? நீங்கள்லாம் வரணா மோதினார், நீங்கள்லாம் வரணா ஆசரார், நீங்கள்லாம் இதை செய்யக்கூடாது, நாங்களாக வந்து தாரோம் என்று எப்போ நாங்கள் முன்வாரது? அந்த சதக்கா ஜாதியா மறுமைக்கு நமக்கு வெறும். நாளை நம்ம மௌத்தாயிட்டம் என்றால் நம்ம கொடுத்ததுக்குரிய பலன் கபரில் நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கபரில் கேள்வி கணக்கு முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரு அழகான ஒரு தோற்றத்தில் ஒரு ஆள் வருவார், உபஷுருக்க பில்லதி குந்த துஅத், உபஷுருக்க பில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், உனக்கு வாக்களிக்கப்பட்டது நடக்கும், உனக்கு நன்னாராயணம் உண்டாகட்டும் என்று வாழ்த்து செய்தி சொல்லிக்கிட்டே ஒருவர் வருவார். இவர் கேட்பார், மன் அந்த அல்லதி யஹ்ருஜு மின் வஜ்ஹிக்கல் கைர் வஸியாபிக்கல் கைர், அழகான முகம், அழகான ஆடை, உங்களுக்கும் நச்சுபசோகனம் உண்டாகட்டுமாக, நீங்கள் யாரு என்று அவர் கேட்டபோது வந்தவர் பதில் சொல்வார், அந்த அமலுக்க சாலே, நீ உலகத்தில் செய்த நல்லமல் நான் வந்திருக்கிறேன் என்று. அப்போ தான் நாம் கொடுத்த சந்தை நமக்கு விளங்கும், அப்போ தான் நாம் செஞ்ச தர்மம் நமக்கு புரியும். இந்த மூன்றும் துண்டு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும், மற்ற எதுவுமே நமக்கு பிரயோசனம் இல்லை. ஒரு ஆள் மௌத்தா போயிட்டேன்டா, வேறு எதுவுமே நமக்கு பிரயோசனம் இல்லை. எனவே இந்த உலகம் அற்பமானது, அந்த அற்பத்தில் மூன்று ஊற்றுக்கண்ணை திறந்துட்டு போகலாம் என்றால் நல்ல சாலிகான குழந்தைகளும், நாம சொல்லி வைத்த தாழ்வாக்களும், நல்ல பிரயோசனமான இல்மும், நாம கொடுத்து வச்ச நிலையான தர்மமும், இந்த மூன்று வாய்க்காலையும் திறந்து வச்சுட்டு நாங்கள் போயிட்டே இருந்தால் இந்த அற்ப இன்பத்திலிருந்து மறுமைக்கு நமக்கு ஊற்று திறக்கப்பட்டுவிடும். அன்புக்குரிய இஸ்லாமிக் அவர்களே, அந்த மறுமை பிரமாண்டமானதும் பிரயோசனமானதும் மிகவும் அல்லாவிடத்தில் இருந்து இந்த அடியானுக்கு கொடுக்கப்படக்கூடியதுமாகும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளாளன் என்றால், அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு அன்புடையவன் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு நீ சொர்க்கத்தை அந்தஸ்து அந்தஸ்தாக கொடுக்குறையே, ஆக கடைசி படித்தரமான அந்த சொர்க்கம், ஆக கடைசி, அதுக்கு கீழே ஒன்று இல்லை, ஆக அது நல் ஜென்னா, ஆக குறைந்த படித்தரத்தில் உள்ள சொர்க்கம் எப்படி இருக்கும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை கேட்டாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொன்னான், முசாவே கேள்வி கணக்கு நாளை மறுமையில் முடிந்து விடுமா? சொர்க்கவாதிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டுருவாங்க, நரகவாதிகள் எல்லாம் நரகத்துக்கு போனதுக்கு பின்னாடி நரகத்தில் இருந்து பாவங்களுக்கு தண்டனையை அனுபவித்த அல்லாவை நம்பினவர்கள் அன்பு அனுபவித்த காலம் முடிய முடிய நரகத்திலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன், கடைசியாக ஒரு மனிதன் பெறுவான் சொர்க்கத்திலிருந்து, அவனால் நிற்க முடியாது, தவண்டு தவண்டு வந்துக்கிட்டு இருப்பான், அவன் கருத்து போய் இருப்பான். மாவுல் ஹயாத், ஜீவநீர் என்ற ஒரு நீர் குட்டை, அதில் இறங்கி அவனை குளிக்க சொல்வேன், அவன் குளித்து விட்டு வெளியே வருவான், நான் சொல்வேன், இதுஹப் வதுஹுலில் ஜன்னா, போ அந்த சொர்க்கத்துக்குள் நுழைந்து விடு என்று அவனை சொல்வேன்.
அந்த மனிதன் சொர்க்கத்தை போய் எட்டி பார்ப்பான். அல்லாஹ் அவனுடைய கண்களுக்கு சொர்க்கத்திலே இடமே இல்லாத மாதிரி காட்டி கொடுப்பான். ரப்பி வஜதுஹா முல்லா, யா அல்லாஹ் சொர்க்கமெல்லாம் நிறைந்து போயிருக்கிறது, எனக்கு இடம் இல்லாமல் தெரிகிறது யா அல்லாஹ் என்று இவன் கெஞ்ச, அல்லாஹ் திரும்ப சொல்வான், இதுல உதுகுலில் ஜன்னா, போப்பா போய் சொர்க்கத்துக்குள் நுழை என்று அல்லாஹ் சொல்வான். மீண்டும் அவர் போவார், சொர்க்கம் நிரம்பியதாகவே அவருக்கு தெரிய, அது முடிந்து விட்டதே என்று சொல்ல, மீண்டும் அல்லாஹு தஆலா போ சொர்க்கத்துக்குள் நுழை என்று சொல்லி மூன்றாவது முறையும் அங்கே இடமில்லை என்று அவன் திரும்பி நிற்கின்ற போது அல்லாஹ் அளவு கேட்பான், மனிதா இந்த சொர்க்கத்தில் இந்த உலக அளவு இடம் இருந்தால் உனக்கு போதுமா என்று கேட்பான். அதுவே அதிகம், உலகத்தையே நாம் பார்க்காத இடங்கள் நிறைய இருக்கிறது. இந்த உலகத்திலேயே பெரும்பகுதி நீராகத்தான் இருக்கிறது. அவ்வளவு பெரிய உலகத்தை தான் முதல்ல அல்லாஹ் சொல்லி இந்த உலக அளவு இடம் இருந்தால் போதுமா, அதை ஏற்றுக்கிறையா என்று கேட்டதும் யாரா போதும் யா அல்லாஹ் என்று சொல்ல அல்லாஹ் சொல்வான், இந்த உலகத்தை போல இன்னொரு மடங்கு எடு, இன்னொரு மடங்கு எடு, இன்னொரு மடங்கு எடு, பத்து மடங்கு எடுத்துக்கோ என்று அல்லாஹு தஆலா சொன்ன போது அந்த மனிதன் அதிர்ந்து போய் திரும்பி கேட்பான், யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய ரப்பு, என்னை கிண்டல் செய்யாதே ரஹ்மானே என்று அவன் கிண்டலாகவே நினைக்கின்ற ஒரு சின்ன விஷயமாக கிண்டலாகவே நினைப்பது அல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன விஷயமாக இருக்கும். கடைசி சொர்க்கம் உலகத்தை விட பத்து மடங்கு பெரிதென்றால் அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எம்பட்டு எத்தனை கோடி மக்கள், அதில் எவ்வளவு உயர்தரமான சொர்க்கம், அந்த சொர்க்கத்தினுடைய பிரமாண்டம் என்ன, அதையெல்லாம் அல்லாஹ் அள்ளிக் கொள்கிறானே. இந்த அல்லாஹ்வுக்கு இந்த உலகம் என்பது கொசுவின் ரெக்கையை விட பொறுமதையற்றது என்பது எவ்வளவு நிதர்சனமான ஒரு உண்மை சகோதரன். அந்த ஒரு அற்பத்துக்காக மறுமையை நாம் இழந்துவிடக் கூடாது. இந்த உலகம் ஒரு அற்பமான இன்பம், அதை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்காக நாம் வாழும் போது இதையெல்லாம் நாங்கள் தூக்கி எறிவது சின்ன விடயமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். பேசி என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கு தௌஃபிக் செய்வானாக. வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.